ஏன் நரசம்மா பாத்து வர கூடாது ஐயோ முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க சரி வாங்க மெதுவா மெதுவா வாங்க ரொம்ப ஏறிது எங்க உள்ளீங்க எங்க ஏறிது என்ன சமாச்சாரம் ஒண்ணுல ஏறிக்கரையில இறங்கும் போது வழுக்கி விழுந்துட்டேன் ஷாக் அடிச்சு எங்க பின்னாடி தொட இல்ல டாக்டர் கொஞ்சம் டிஞ்சர் போட்டு விடுறீங்களா சரி படுங்க டாக்டர் சீக்கிரம் டாக்டர் என்ன தாங்க முடியல கட்டுங்க இங்க எவ்வளவு பெருசா இருக்கு முடியல டாக்டர் ரொம்ப ஏறிது டாக்டர் சத்தம் போடுறீங்க அம்மா முதல்ல அப்படி தான் இருக்கு போ போ சரியா போய்டும் வேணா டாக்டர் ப்ளீஸ் சரி ஒத்துக்கிறேன் என்ன பண்ண முடியும் அனுமதி தான் ஆகணும் இதை தாங்க முடியல டாக்டர் வேணா டாக்டர் என்ன விட்டுங்க டாக்டர் அம்மா எந்திரிக்காதீங்க அப்படியே படுங்க சரியா இருக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இப்ப எப்படி இருக்கு இப்ப பரவாயில்ல அவ்வளவுதான் இதுக்கு போய் இந்த ஆபரேட் பண்ணிட்டு உடனே சரி பண்ணிக்கங்க எழுந்து உட்காருங்க சின்ன பண்ண சின்ன பண்ண டாக்டர் நர்ஸும் ஆஸ்பத்திரியில அடச்சி பாய முடு நர்ஸம்மா எப்படி எனக்கு தெரியாது ஆனா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட சொன்ன மாதிரி இத போய் மத்தவங்க கிட்ட சொல்லிடாத ஏதோ நல்லதுக்கு என் கண்ணால பார்த்தது சொன்னேன் முதல்ல எப்பவுமே அலட்சியமா விட்டுடுவேன் அப்புறம் நீயே வந்து அடிச்சுக்குவேன் இப்ப நான் சொன்ன நம்ப மாட்டேன் நீ யா தெரிஞ்சுக்கிட்ட நேரம் வரும் அப்ப வருத்தப்படுவ அப்ப பாத்துக்கலாம் நீ எடுத்த காலி பண்ண ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் ஓ இஷ்டம் நான் வரேன் வந்துட்ட பெருசா சொல்றதுக்கு அவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு ஏண்டி நீ இங்க படுக்க போற யோ நான் கீழ படுக்க போறேன் நீ மேல படுக்க போற அப்ப எங்க படுத்த என்ன பேசாம படியா என்னையா ஒண்ணு இல்ல இத வர அது நான் எப்பவே கொஞ்சம் ஃப்ரீ டைப் காலேஜ்ல படிக்கும்போது இந்த மாதிரி லுங்கியோட படுத்து தான் பழக்கம் காத்தோட மாதிரி தான் எனக்கு தூக்கமே வரும் இதெல்லாம் நீ கண்டுக்காத பேசாம வேலை கணிச்சிட்டு படு ஏண்டி என்னடி இது கோலம் எனக்கு ரொம்ப புழுக்கமா இருந்தது அதான் இப்படி பிரீயா படுத்துருக்கேன் என்னங்க அதையா பிரியோ கிரியோ அது பிரியலடி ஃப்ரீ அது என்ன கன்றாவியோ என் வாயில நுழைய மாட்டேங்குது ஆமா நேத்து வரைக்கும் இல்லாத புழுப்பு இப்ப என்ன திடீர்னு நேத்து வரைக்கும் பொறுத்துக்கிட்டேன் இன்னைக்கு மாத்திக்கிட்டேன் நீ மாத்தலடி தவளை வந்திருக்கல உன் ஃப்ரெண்ட் அவ மாத்திட்டா ஆமா அவளும் இப்படிதான் படுக்கிறாளாமா நான் எவ்வளவோ மேலே புருஷ பஞ்சாதி தானே இது கூட எதுக்குன்னா சீச்சி நான் தான் கோச்சி மறக்கேன்னு இதோட நிறுத்திட்டேன் கூச்சமா இருக்குதா உனக்கா இதுக்கு மேலயா ஏயா நீ பேன் இருக்கும் போது புழுக்கமா இருக்குன்னு எதுவுமே போடாம லுங்கியோட இருக்கிய எனக்கு பேனே இல்ல சிறக்கு எப்படி புழுக்கமா இருந்திருக்கும் இத பாரு நீ இப்படியெல்லாம் பண்றதால என் மனசு கெட்டு போய் உங்கட வந்து படுப்பேன் மட்டும் கனவு காணாது நீ இதெல்லாம் பார்த்து மயங்கலாம் நாங்கடா தெரியுமா உனக்கு யோ நீ என்ன பார்த்து மயங்கவும் வேணாம் என் பக்கத்துல வந்து படுக்கவும் வேணாம் உன் மனசு கெடாம பத்திரமா பாத்துக்க அந்த பக்கம் திரும்பி போடு இப்படி படுத்த என்னவா இந்த பக்கம் வேணா நீ அந்த பக்கம் திரும்பி போடு ஓ மனசு அலப்பா இது என்ன சொல்ல வந்துட்ட ஜெயதி என்னடி இது டாக்கெட் ஊக்கல வர கட்டி விட்டுருக்க யோ நீ ஆம்பள பனியை அவுத்து வச்சுட்டு அப்படியே வெறும் ஓட போட படுத்துருவேன் நான் அப்படியே செய்ய முடியும் ஜாக்கெட் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு அதான் லூஸ் பண்ணி விட்டுருக்கேன் எது லூஸ் பண்ணி விட்டுருக்கியா சேர்ந்தாப்புல பாடி லூஸ் பண்ணி விட்டுரு இன்னும் காத்து நல்லா வரும்
நீயோ என்ன பார்க்க மாட்டேன் தொட மாட்டேன்னு சபதம் எடுத்துக்கல்ல அப்புறம் நான் எப்படி இருந்தா உனக்கு இல்லையா சேச்சே இப்படி இருந்தா ஒரு புழுக்கமா இருக்கே ஏ இது ஏன் கட்டிட அதா யோசனை பண்ணிட்டு இருக்கே எது யோசனை பண்றியா நீ செஞ்சாலும் செய் விடு இப்போ என்ன உனக்கு காத்து வேணும் அவ்வளவுதானே பொறு ஏற்பாடு பண்றேன் இப்போ நல்லா காத்து வரோம் இதுக்கு மேலயே புழுக்கமா இருந்தா நீ சொன்னியே அப்படியே படுத்துக நான் வரேன் யோ நீ எங்க போற இதுக்கு மேல நாளைங்க படுக்க முடியாத தாயே நீ உஷ்டமால உருண்டுக்கோ இல்ல புரண்டுக்கோ என்ன ஆள விடு யோ யோ எனக்கு தனியா படுத்து பழக்க இல்லையா பயமா வேற இருக்கு நீங்க வந்து படியா நான் உன்ன ஒண்ணு செத்துற மாட்டேன் தெரிய யா நீ இங்க தான் வருவேனே நான் ஒண்ணோ நீ கூப்டதால வரல வெளிய ஒரே காத்து மின்னலமா இருக்கு மழை வர மாதிரி இருக்கு இயற்கையே சரி பண்ணுது வசன படு ஏண்டி வேல கடக்காம படுக்குற நீ வந்தியே அணைக்க வேண்டியதரம் பேசற நேரத்துல எந்திரி அணைக்கலாம் இல்ல என்னைய அணைக்க மாட்டேன் வேலக்கே அணைக்க மாட்டேன் என்ன ஜென்மமோ मर्याद சரி அப்ப இந்த ஊக்கையாவது மாட்டே எதையும் நான் மாட்ட மாட்டேன் எல்லாத்தையும் ஒழுங்கா நீயே மாட்டிட்டு வா அப்பதான் இடம் போ ஐயோ ரொம்ப தான் அழுத்துக்கிறியே இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது என்னையா கொஞ்சிரு வரேன் எங்க போற என்னையா இதெல்லாம் அது வேற ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நேரத்துல எப்பவும் முஞ்சாக்கறதா இருக்குது நல்லது அப்புறம் அங்க இங்க கை கால் பட்டு எக்குத்த பாயிட கூடாது பாரு அதனால தான் எல்லாத்தையும் ஒழுங்கா மாட்டிக்கிட்டு முன்னாடியே உஷாரா இருக்கறேன் அடடடடடா சும்மா சொல்ல கூடாதியா நீ அறிவு கொழுந்தேடாயா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அறிவு கொழுந்ததான் பேசாம படு யோ விளக்கு அணைக்காம படுக்கறியே தெரிஞ்சு தான் படுக்கறேன் இன்னைக்கு ராத்திரி மட்டும் கண்டிப்பா விளக்கு எரிஞ்சே ஆகணும் நீ படு இன்னொரு விஷயம் என்ன कटिपि அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னையா தள்ளு ஏ நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் ஒரு அடி கேப் இருந்துட்டே இருக்கணும் இந்த கேப் எப்பவும் இருக்கணும் கை எடுக்கறியா ஏ இடி நின்னு போச்சு அப்படியா கேப் கேப் என்ன கேப் கேப் ஓமேலயே உனக்கு நம்பிக்கை இல்ல பெரிய கேப் मरेकाम टिंचर वेकरा रहा टिंचर
உனக்கு உடம்புல பயம் இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா நீ? போயா, போய் அவகிட்ட படுத்துக்க, போய் சொல்ல, போ. பேசாம முதல்ல இருந்த வீரா போட இருந்திருக்கலாம், தேவையா இது? மணி ஏழாவது, இன்னும் இந்த தூக்க வேண்டி கிடக்கு, எந்திரிக்க வேண்டி தர. ஏயா, நான் சொல்லிட்டே இருக்கேன், காது கேட்கலையா? என்னையா? வீடெல்லாம் கழுவணும் எந்திரி அண்ணா மறுபடியும் பாரு யோ கிண்டல பண்ற இது சரிப்பட்டு வராது ஏயா இப்ப நீயா எந்திரிக்கிறியா இல்ல தண்ணி எடுத்து உன் மேல ஊத்தவா ஏய் இங்க வா எதுக்கு என்ன இந்த முட்டிக்கு மேல இடுப்புக்கு சொன்னானே அது எல்லாரும் வாழ்க்கையில நடக்காது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில அசமாதான் நடக்க விஷயம் அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணா எவனும் சமாளம் நினைக்காத யோ பொதுவா வீடு கழுவும் போது நாங்க இப்படிதான் தூக்கி சொரிப்போம் உன் மனசு அரப்பாயுது அதான் உன் கடக்கு விரசமா தெரியுது